வணக்கம் பொது சங்கர் தலைப்புச் செய்திகள் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியும் தொடங்குவதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லையில் படைகளை திரும்பப் பெறுவதை விரைவுபடுத்த ஒப்புதல் இந்தியா சீனா இடையே தூதரக அளவில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையின் முடிவு ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறக்க மத்திய அரசு முடிவு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி அளிப்பதை நிறுத்தாததால் பாகிஸ்தானை தொடர்ந்து கருப்பு பட்டியலில் வைக்க சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பு முடிவு பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவும் கண்டனம் தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் பெற வேண்டியது கட்டாயம் மண்டலத்திற்குள் பொது போக்குவரத்தும் ரத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதமாக உயர்வு இதுவரை இரண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்க பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியம் தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் பெருகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியம் கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது போன்ற பல்வேறு முக்கிய முடிவுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இதுகுறித்து டுவிட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்டுள்ள முடிவுகள் மூலம் கோடிக்கணக்கான இந்திய மக்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்துள்ளார் விண்வெளித் துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ளும் நோக்கில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பை அதிகரிக்க வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் விண்வெளித்துறையில் இந்தியா தன்னிறைவு அடையவும் தொழில்நுட்ப ரீதியில் முன்னேற்றம் அடையவும் உதவும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கால்நடை வளர்ப்புக்கான கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியம் தொடங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் என்றும் இது வேளாண் துறையில் முதலீடுகளை ஈர்க்கவும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு பயனளிக்கும் வகையில் முத்ரா சிஷு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன்களுக்கான வட்டியை குறைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் குஷி நகர விமான நிலையம் சர்வதேச விமான நிலையமாக மேம்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதன் மூலம் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து உள்ளூர் மக்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் நாட்டில் உள்ள ஆயிரத்து ஐநூற்று நாற்பது கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நகர்ப்புறங்களில் உள்ள ஆயிரத்து நானூற்று எண்பத்து இரண்டு கூட்டுறவு வங்கிகளும் ஐம்பத்தெட்டு எட்டு மாநில கூட்டுறவு வங்கிகளும் என மொத்தம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது கூட்டுறவு வங்கிகள் இனி ரிசர்வ் வங்கியின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பிறப்பிக்கவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த முடிவின் மூலம் ஆயிரத்து ஐநூற்று நாற்பது கூட்டுறவு வங்கிகளில் முதலீடு செய்துள்ள எட்டு கோடியே அறுபது லட்சம் முதலீட்டாளர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் பணத்தின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் सबसे बड़ा स्मॉल बैंक लोन का प्रोग्राम லோன் इसके अंतर्गत एकदम ही छोटा जिसका पचास हजार तक का लोन होता है ऋण होता है उसको शिशु लोन कीम कहते हैं और इस ऐसे नौ करोड़ सैतीस लाख लोगों को लोन मिला है इन लाभार्थियों को अब ब्याज में दो फीसदी की छूट मिलेगी நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் விண்வெளித் துறையில் தனியார் பங்களிக்கை அனுமதிக்கும் முடிவுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக மத்திய அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் விண்வெளியில் ஆராய்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளவும் சமூக பொருளாதார பயன்பாடுகளுக்கு விண்வெளி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் தேசிய விண்வெளி மேம்பாட்டு அங்கீகார மையம் ஒன்றை மத்திய அரசு உருவாக்கும் என்றும் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் का रोल सीमित नहीं है यह दूसरी संस्था जो है उसको सप्लीमेंट कर रही है बेसिकली क्योंकि हमने ये जो न्यू स्पेस इंडिया लिमिटेड है प्राइवेट सेक्टर यूनिट इसका रोल एक्सटेंड किया टू फैसिलिटेट प्राइवेट पार्टिसिपेशन अब उस सारे को कैसे रेगुलेट करना और समन्वय बनाना उसके लिए एक नई संस्था नई संस्था एक ही बनी है और वो कोई अलग से साइंटिफिक संस्था नहीं है इसका नाम ही है इंडियन नेशनल स्पेस प्रमोशन एंड ऑथराइजेशन सेंटर तो ये सबको जोड़ करके जो भी प्लान्स बनेंगे कैसे चलाने आगे और अब उसका मैकेनिज्म अभी उसकी रचना हो रही है मत्तिय अमाचरवयकूटतिl एडुकப்பட்ட முடிவுகள்குறித்து பேசிய कालநடை பராமரிப்புத்துறை அமைச்சர் गिरिराज सिंह பால் கோழிப்பண்ணைத் தொழில்கள் மற்றும் இரட்சி பதப்படுத்துதல் தொழில்களுக்கான கட்டமைப்புக்களை மேம்படுத்துவதற்கு 15000 கோடி ரூபாய் ஒதுக்கிீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் आले दिन में हम जो ग्रामीण भारत जो श्रेष्ठ भारत उसमें ये एक मील का पत्थर साबित होगा एक तरफ दूध को दूध और मीट की प्रोडक्टिविटी गुणात्मक हम रखेंगे और दूसरे तरफ किसानों गरीबों के हाथ को भी इससे मजबूत करेंगे आज तक देश में कभी ऐसा प्रोग्राम नहीं आया था कि तीन प्रतिशत इंटरेस्ट सम्मेषन हम अढ़ाई प्रतिशत का पहली बार 2018 में कॉपरेटिव सेक्टर के लिए लाए थे दस हजार करोड़ का லடாக் எல்லை மோதல் விவகாரம் தொடர்பாக இந்தியா சீனா இடையே தூதரக மட்டத்திலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த பதினைந்தாம் தேதி இந்திய சீன ராணுவத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் சீனாவின் தரப்பில் முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லையில் மீண்டும் சீனா அத்துமீறினால் உரிய பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இருதரப்புக்கும் இடையே ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் கடந்த ஆறாம் தேதி பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று இந்தியா தரப்பில் அறிவுறுத்தப்பட்டது இந்தியாவுடன் மேற்கொண்டு மோதலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை என்று தெரிவித்துள்ள சீனா எல்லை பதற்றத்தை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளது இந்நிலையில் நேற்று இந்தியா சீனா இடையே தூதரக அளவில் நேற்று முதன்முறையாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் நவீன் ஸ்ரீவத்சவா மற்றும் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் எல்லை மற்றும் கடல் விவகாரத்துறை இயக்குநர் ஜியாங்கோவோ ஆகியோ ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்றனர் லடாக் எல்லையிலிருந்து படைகளை விலக்கிக் கொள்வது என்று ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதை விரைவுபடுத்த இரு தரப்பிலும் வலியுறுத்தப்பட்டது எல்லைப் பிரச்சனையை அமைதியாக தீர்ப்பது தொடர்பாக தூதரகம் மற்றும் ராணுவ மட்டங்களில் தகவல் தொடர்புகளை தொடர்ந்து பராமரிக்க இரு இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளின் நலன்களுக்காக எல்லையில் அமைதியை கட்டிக்காப்பது அவசியம் என்று சீன தரப்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் சீன பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா பெற்ற வெற்றியை கொண்டாடும் வகையில் மாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பில் இந்திய முப்படைகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று அணிவகுத்து சென்றனர் இரண்டாவது உலகப்போரில் நாஜி படைகளை சோவியத் யூனியன் பெற்றதன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தின வெற்றி தின கொண்டாட்டம் மாஸ்கோவில் நேற்று நடைபெற்றது இதற்காக ரஷ்ய ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நிகழ்ச்சியில் பங்கேற்று ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மாஸ்கோ வெற்றி தின பேரணியில் இந்திய முப்படைகளைச் சேர்ந்த இருபத்து ஐந்து வீரர்களைக் கொண்ட குழுவும் பங்கேற்று பேரணியில் அணிவகுத்துச் சென்றது இந்த வெற்றி தின பேரணி நிகழ்ச்சியில் ரஷ்யாவின் அழைப்பை ஏற்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார் இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த வெற்றி பேரணியில் தாம் கலந்து கொண்டதற்காக பெருமையடைவதாக குறிப்பிட்டார் இது தமக்கு மகிழ்ச்சியான தருணம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தமது ரஷ்ய பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று ரஷ்ய துணைப் பிரதமர் யூரி போசோவை மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் சந்தித்து இருதரப்பு நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் இந்தியாவிற்கு வருமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு தாம் அழைப்பு விடுத்ததாக அமைச்சர் ராஜ்நாத் சிங் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் இந்த ஆண்டு இறுதியில் இந்தியாவிற்கு வருகை தருவார் என்று அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாஸ்போர்ட் சட்டம் அமலுக்கு வந்த ஜூன் இருபத்தி நான்காம் தேதி தேசிய பாஸ்போர்ட் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது இதை முன்னிட்டு புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாஸ்போர்ட் சேவை தொடர்பான விதிமுறைகள் பெருமளவு எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பாஸ்போர்ட் சேவைகளை நாட்டு மக்களின் வீட்டிற்கே கொண்டு சேர்க்கும் வகையில் தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் இதுவரை நாநூற்று எண்பத்தி எட்டு மக்களவைத் தொகுதிகளில் தயாராக இருந்த இந்த சேவை கொரோனா தொற்று காரணமாக தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் சிப் பொருத்தப்பட்ட பாஸ்போர்ட்டுகளை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தற்போது நிலவும் சூழ்நிலையில் இத்தகைய பாஸ்போர்ட்களுக்கு அவசியம் ஏற்பட்டு இருப்பதாகவும் பயண ஆவணத்தின் சிப் பாஸ்போர்ட்டுகள் பலப்படுத்தும் என்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார் And what we have really seen uh, is a complete transformation in the passport delivery service, uh, especially over the last six years. Our passport issuing authorities in India and abroad have worked very hard over this uh, time period to ensure an efficient and transparent passport delivery system uh, for services in the country and abroad. And I would say today, on the occasion of uh, the passport Seva Divas, இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான காசநோய் பற்றிய வருடாந்திர அறிக்கையை மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் வெளியிட்டார் தில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த வருடாந்திர அறிக்கை வெளியிடப்பட்டது இந்த அறிக்கையின்படி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் நாட்டில் இருபத்தி நான்கு லட்சம் காசநோயாளிகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டைக் காட்டிலும் பதினான்கு சதவீதம் கூடுதலாகும் காசநோய் சிகிச்சை விரிவுபடுத்தப்பட்டதன் மூலம் சிகிச்சையால் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டு சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிக்ஷை திட்டத்தின் மூலம் காசநோயாளிகளுக்கு நேரடியாக அளிக்கப்படும் நிவாரண உதவிகள் குறித்த கண்காணிப்பு திட்ட அறிக்கையையும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் அப்போது வெளியிட்டார் இதனிடையே கொரோனா தொற்று காரணமாக காசநோய் சிகிச்சைக்கு ஏற்படும் தாமதங்களினால் சீனா இந்தியா தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் காசநோயினால் அடுத்த ஆண்டுகளில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று லண்டன் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா பிரச்சினையால் ஊரடங்கு தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டு வருவதால் பல்வேறு பணிகளுக்கு கால அவகாசமும் தளர்வுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மத்திய நேரடி வரிகள் வாரியம் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாக்கல் செய்ய நவம்பர் முப்பதாம் தேதி வரை கால அவகாசமும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் ஆதார் எண்ணுடன் பான் கார்டு எண்களை இணைப்பதற்கான காலக்கெடுவும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி காணொலி காட்சி மூலம் நேற்று மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் எல்லையில் சீனாவுடனான மோதல் விவகாரம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகியவை குறித்து மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் ராகுல்காந்தி ஆலோசித்ததாக தெரிகிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபாலும் பங்கேற்றார் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு மெத்தனமாக இருப்பதாகவும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசு மறுத்து வருவதாகவும் ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் என்று அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் காங்கிரஸ் கட்சி சார்பில் தர்ணா போராட்டம் நடத்த வேண்டும் என்று ராகுல் காந்தி கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி அளிப்பதை தடுக்க தவறியதால் பாகிஸ்தானை தொடர்ந்து கருப்புப் பட்டியலில் வைக்க சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பு முடிவு செய்துள்ளது சர்வதேச நிதி நடவடிக்கை தடுப்புக் குழு என்று அழைக்கப்படும் சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பு சர்வதேச அளவில் நடைபெறும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் பயங்கரவாதத்திற்கு அளிக்கப்படும் நிதியுதவி ஆகியவற்றை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது இதன்படி பாகிஸ்தானில் செயல்படும் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது ஆகிய தீவிரவாத அமைப்புகளுக்கான நிதியுதவியை தடுக்க தவறியதால் பாகிஸ்தானை சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பு ஏற்கனவே கருப்பு பட்டியலில் வைத்துள்ளது இந்நிலையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பின் மூன்றாவது ஆலோசனைக் கூட்டத்தில் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி அளிப்பதை தடுக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதால் அந்நாட்டை தொடர்ந்து கருப்பு பட்டியலில் வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பாகிஸ்தான் கருப்பு பட்டியலில் தொடர்ந்து நீடிக்கும் இதனால் பாகிஸ்தானுக்கு உலக வங்கி சர்வதேச கண்காணிப்பு நிதியம் மற்றும் ஐரோப்பிய யூனியன் ஆகியவற்றிலிருந்து நிதியுதவி பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனிடையே பயங்கரவாத இயக்கங்களுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து சொர்க்க பூமியாக உள்ளது என்று அமெரிக்காவும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பயங்கரவாதம் குறித்த அறிக்கை தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ள அறிக்கையில் பிராந்திய ரீதியாக செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ஒரு பாதுகாப்பான துறைமுகமாக இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புலம் பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ரயில்வே துறை அடுத்த நூற்று இருபத்தைந்து நாட்களில் வாய்ப்புகளை வழங்க உள்ளது கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நூற்று பதினாறு மாவட்டங்களில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன இந்த மாநிலங்களில் உள்ள ரயில்வே பொது மேலாளர்கள் மண்டல ரயில்வே மேலாளர்கள் உள்ளிட்டோருடன் ரயில்வே வாரிய தலைவர் வினோத்குமார் யாதவ் இத்திட்டம் குறித்து கலந்துரையாடினார் அப்போது ரயில்வே அமைச்சகத்தின் சார்பில் கரீப் கல்யாண் திட்டத்தை நூற்று பதினாறு மாவட்டங்களில் இருபத்து ஐந்து வகையான ரயில்வே பணிகளில் நூற்று இருபத்து ஐந்து நாட்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எட்டு லட்சம் மனித நாட்கள் வேலை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலால் முதுநிலை மருத்துவ படிப்பு படிப்புக்கான தேர்வுகளை வரும் டிசம்பர் மாதத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதுவரை அங்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரம் பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது பேர் கொரோனாவால் அங்கு உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் கொரோனா தடுப்புப் பணியில் மருத்துவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் நிலையில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேர்வு ஆலோசனையை இந்திய மருத்துவ கவுன்சில் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பியுள்ளது இதன்படி முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேர்வுகளை ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தேர்வுகளை வருகிற டிசம்பர் மாதம் வரை ஒத்திவைக்க வேண்டும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் இந்த விஷயத்தில் பிரதமர் தலையிட்டு தேர்வுகளை ஒத்திவைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உத்தவ் தாக்கரே அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் ஐம்பத்து ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதமாக அதிகரித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பத்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எழுபத்து மூன்றாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று இரண்டு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எழுபதாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தோராயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை ஆயிரத்து எழுநூற்று முப்பத்து ஐந்தாகவும் குணமடைந்தோர் எண்ணிக்கை இருபத்தோராயிரத்து எண்பத்தி எட்டாகவும் உள்ளது மத்திய பிரதேசத்தில் பனிரெண்டாயிரத்து நானூற்று நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தைப் பொறுத்தவரை பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐநூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் மேற்கு வங்க மாநிலத்தில் பதினைந்தாயிரத்து நூற்று எழுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று தொன்னூற்றி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒன்பதாயிரத்து எழுநூற்று இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஏழாயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே மேலும் ஒரே நாளில் இரண்டாயிரத்து நானூற்று இருபத்து நான்கு பேர் குணமடைந்ததை அடுத்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்றாக உயர்ந்துள்ளது மேலும் முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்ணூற்று அறுபத்து ஆறாக அதிகரித்துள்ளது சென்னையில் இன்று ஒரே நாளில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்து ஐந்தாயிரத்து எண்ணூற்று பதினான்காக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் வருகிற முப்பதாம் தேதி வரை மண்டலங்களுக்குள் பேருந்துகள் இயக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் மாவட்டத்திற்குள் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மேலும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் அவசியம் தேவை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கொரோனாவை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அதன் பின்னர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக கூறியுள்ளார் மக்கள் நெருக்கம் காரணமாக சென்னையில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் கொரோனாவை தடுப்பதற்காக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேபோல் மதுரையிலும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் சென்னையைப் போலவே மதுரையில் ஊரடங்கு அமலில் உள்ள பகுதிகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழக மக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை மண்டலங்களுக்கு இடையே அரசு பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒரே மண்டலத்தில் இருந்தாலும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல அனுமதி இல்லை என்று அவர் கூறியுள்ளார் பிற மாவட்டங்களுக்கு செல்ல இ பாஸ் பெற வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை கோவையில் தமிழ்நாடு குடிநீர் வாரியத்தின் சார்பில் நூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் செலவில் கட்டப்படவுள்ள பில்லூர் மூன்றாம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் இருநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படவிருக்கும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் மற்றும் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்றும் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் சாத்தான்குளத்தில் காவல்துறையினர் விசாரணையின் போது உயிரிழந்த தந்தை மகன் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் ஊரடங்கு நேரத்தை மீறி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி காவல்துறையினர் நடத்திய விசாரணையின் போது இருவர் உயிரிழந்தனர் இந்நிலையில் இது தொடர்பாக நேற்று அறிக்கை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு வேலை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே காவல்துறையினர் சிலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தில் கொரோனா சிகிச்சையும் சேர்த்துக் கொள்ள தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது ஜூன் முப்பதாம் தேதியோடு நிறைவடையும் காப்பீடு கொரோனா காரணமாக மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்படும் என உத்தரவிடப்பட்டுள்ளது அதற்கான தொகையை காப்பீட்டு நிறுவனமே செலுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்காக முதற்கட்டமாக இரண்டரை கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழக அரசின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ளவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம் அதற்கான கட்டணத்தை தமிழக அரசு செலுத்தும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி சாமி அறிவித்திருந்தார் இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கான காப்பீட்டு திட்டத்திலும் கொரோனா சிகிச்சை சேர்க்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தின் கடைமடை பகுதிக்கு வந்த காவிரி நீரை அமைச்சர் ஓ எஸ் மணியன் விவசாயத்திற்காக திறந்துவிட்டார் கடந்த பனிரெண்டாம் தேதி காவிரி பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டது கல்லணைக்கு வந்த தண்ணீர் பெண்ணாறு வழியாக நாகை மாவட்டம் பிரிஞ்சி கடைசி மதகை வந்தடைந்தது மதகிலிருந்து காவிரி நீரை அமைச்சர் ஓஎஸ் எஸ் மணியன் பாசனத்திற்காக திறந்துவிட்டார் இதன் மூலம் வடுவூர் சித்தாய்மூர் மணக்குடி பிராந்தியக்கரை காடாந்தேத்தி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள இருபத்து மூன்றாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் இந்தியாவின் போக்குவரத்தில் கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வை குறைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார திட்டத்தை நிதி ஆயோக்கும் சர்வதேச போக்குவரத்து அமைப்பும் தொடங்கியுள்ளன காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்வில் நிதி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி அமிதாப் காந்த் மற்றும் சர்வதேச போக்குவரத்து அமைப்பின் பொதுச் செயலாளர் யாங் டி கிம் ஆகிய இருவரும் தொடங்கி வைத்தனர் இந்த ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் கார்பன் டை ஆக்சைடு குறைவாக விழும் போக்குவரத்து முறையை இந்தியா முன்னெடுக்கும் இந்நிகழ்ச்சியில் அமிதாப் காந்த் பேசுகையில் போக்குவரத்து துறையில் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதை குறைப்பது என்பது சுத்தமான ஆரோக்கியமான பொதுமக்களுக்கு ஏற்ற எதிர்காலத்தை உறுதி செய்வதாகும் என்று குறிப்பிட்டார் இந்தியாவின் சமூக பொருளாதார சூழல்களில் போக்குவரத்தின் தேவை குறித்து மதிப்பீடு செய்து அதன் பின்னர் கார்பன் டை ஆக்சைடு குறைக்கும் விரிவான முறை உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் காஷ்மீரில் பாரமுல்லா மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்று வருகிறது பாரமுல்லா மாவட்டத்தின் சோபோர் பகுதியில் தீவிரவாதிகள் பதங்கி இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து சோபோர் பகுதியில் ஹார்சிவா பகுதியை முற்றுகையிட்டு பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர் அங்கு மறைந்திருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கிச் சுட்டனர் இதையடுத்து பாதுகாப்பு படையினரும் தீவிரவாதிகளுடன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து இந்த மோதல் நீடித்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன வெளிநாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க இதுவரை ஐம்பது விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் இருபத்தி ஒன்பது விமானங்கள் மூலம் இருபத்தி ஆறாயிரம் தமிழர்கள் மீட்கப்படுவார்கள் என்றும் மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது கொரோனா பரவலை தடுக்க அறிவிக்கப்பட்ட பொது முடக்கத்தால் வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கும் தமிழர்களை மீட்டு வரும் வகையில் தமிழகத்தில் விமானங்கள் தரையிறங்க அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நீதிபதிகள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த பின் வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் கால்நடை பராமரிப்பு உள்கட்டமைப்பு நிதியம் தொடங்குவதன் மூலம் விவசாயிகளின் வருமானம் அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி லடாக் எல்லையில் படைகளை திரும்பப் பெறுவதை விரைவுபடுத்த ஒப்புதல் இந்தியா சீனா இடையே தூதரக அளவில் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் தபால் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறக்க மத்திய அரசு முடிவு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதியுதவி அளிப்பதை நிறுத்தாததால் பாகிஸ்தானை தொடர்ந்து கருப்பு பட்டியலில் வைத்த சர்வதேச நிதி கண்காணிப்பு அமைப்பு முடிவு பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவும் கண்டனம் தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் பெற வேண்டியது கட்டாயம் மண்டலத்திற்குள் பொது போக்குவரத்தும் ரத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து ஆறு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் சதவீதமாக உயர்வு இதுவரை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஓராயிரத்து அறுநூற்று தொன்னூத்தாறு பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல் புதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி புதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதுகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்